அனைவருக்கும் வணக்கம். நான் சுந்தர் பேசுகிறேன். நேற்றுக்கு சாப்பிட்ட உணவுக்கு இன்றைக்கி எனக்கு கிடைச்ச சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். நேற்றுக்கு நான் உறவினர் வீட்டுக்கு போயிருந்தேன். ரெண்டு வேளை 50% காய்கறிகள் கீரைகள் வைத்து 50% தானிய உணவு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு நடந்தது. நானுமே சாப்பிட்டேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நான் வாஷ் மிஷினில் போயிட்டு சளி வந்திருக்குன்னு நான் துப்புறேன். ஏன்னா நேற்றுக்கு சளி உணவு சாப்பிட்டா இன்றைக்கி சளி வர செய்யும். அப்போ சளி வருதுன்னு துப்புறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா மஞ்சள் நேரத்தில் நல்லா கட்டி கட்டியாக சளி வந்து வருகுது. நான் துப்புறேன், தொண்டையிலேருந்து வர மாட்டேங்குது. அது காரி துப்புற அளவுக்கு இருந்தது. காரி துப்பினாலும் தொண்டையில் வராமல் மஞ்சள் நேரத்தில் நல்லா திக்காக சளி வந்து ஒரு 3-4 வாட்டி வெளில விழுந்தது. அப்போ இவ்வளோ நாள் இந்த மாதிரி சளி உடம்புல ஏற்படலை, இன்றைக்கி மட்டும் ஏற்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்றுக்கு நாம் செய்த ஒரு தவறு தான் இன்றைக்கி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த தானிய உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தணும். அதாவது 70% காய்கறிகள் இது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா 30% மட்டும்தான் இந்த தானிய உணவுகளை நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. 50% வரைக்கும் நாம் போகலாம், ஆனால் அது ஒவ்வொரு உடம்புக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக காட்டும். எந்த அளவுக்கு நம்ம உடம்பை தூய்மை பண்ணிக்கிட்டே வரோமோ அந்தளவுக்கு நம்ம தானிய உணவு சேர்க்க சேர்க்க உடம்புல சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக காட்டும். இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த தானிய உணவுகளை குறைச்சி குறைச்சி சளியற்ற உணவுகள் பழகிட்டு இருக்கிறதுனாலையும் விரதங்கள் பழகிறதுனாலையும் அந்த 50% வரைக்கும் நான் சாப்பிட்டதே எனக்கு ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் காட்டிச்சு. இதே போல தான் நமக்கு உடம்பில் சாப்பிடக்கூடிய தானிய உணவுகள் எல்லாம் உடல் முழுக்க பரவி நெஞ்சில் உருவாகிறது மட்டும் சளி கிடையாது, குடல்லையும் உருவாகும். ரத்தத்திலேருந்து எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம சாப்பிட்ட பசை உணவு போகிறதுனால எல்லா உறுப்புகள்லையும் இந்த சளித்தன்மைங்கிறது உருவாகும். பசையாக போயிட்டு உட்காந்து உறுப்புகளை அழுக செய்யும். அப்போ இந்த தானிய உணவுகளை நம்ம எந்த அளவுக்கு உணவுலேருந்து குறைக்கிறோமோ, நம்ம டயட்டில் தானிய உணவுகள் எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ, கீரை காய்கறிகள் பழங்கள் மெயினாக எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடம்பு சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உடல் கழிவற்ற ஒரு உடலாக கண்டிப்பாக அமையும். இந்த தானிய உணவு சாப்பிட சாப்பிட நம்ம உடலுக்கு மந்தத்தன்மையும் ஏற்படும், முகமே மாறும். சொல்ல போனாக்க இன்னைக்கு காலையில் நான் எழுந்து போயிட்டு கண்ணாடி பார்க்குறேன், முகமே கொஞ்சம் வீங்குறாப்புல தான் இருந்தது. காரணம் என்னென்னா நேற்றுக்கு எடுத்துக்கிட்டு அந்த தானிய உணவு தான். அப்போ நமக்கு நிறைய பேர், குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், முகம் வந்து ரொம்ப ஒரு வீக்கமோட நமக்கு வந்து இருக்கும். ஏன் முகம் வீங்குதுன்னே நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த தானிய உணவுகள் நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்றது தான். இப்போ முகம் வீங்கியிருக்கு அப்படின்னா இவங்களாம் என்ன சாப்பிட்றாங்க? தானிய உணவு தான் சாப்பிட்றாங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்றாங்க, மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றாங்க, நைட்டு டின்னர் சாப்பிட்றாங்க, எல்லாம் தானிய உணவு தான் சாப்பிட்றாங்க. அப்போ தானிய உணவு சாப்பிட்றப்போ முகம் வீங்காமல் எப்படி இருக்கும்? வயிறே வீங்கி இருக்கும், வயிறு வீக்கமடைஞ்சு நல்லா உப்பசமாக பெருசாக இருக்கும். ஏன் இருக்குது? ஏன்னா இந்த தானிய உணவு சாப்பிட்றதுனால குடல்லையே அது தங்கி அழுகி புளிச்சு உப்பசமான கேஸ் ஃபார்மேஷன் நடந்து உப்பசமான ஒரு நிலையில் உடம்பு வயிற்று அது வச்சுருக்கு. சளி 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 தொந்தரவாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ தெரிஞ்சிட்ருக்கீங்களே, நான் தெளிவாக அழகாக எடுத்து சொல்கிறேனே, இந்த தானிய உணவுகள் இறைச்சி முட்டை பால் உணவுகள் சாப்பிட்றது தான் உடம்புல சளியும் அமிலத்தன்மையும் ஏற்படுத்துது. அப்போ நீங்கள் அந்த தானிய உணவை குறைச்சி பாருங்கள். முதல்ல தானிய உணவை குறைச்சி பார்த்தீங்கன்னாலே உங்கள் உடம்புல அந்த சளி உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும், நாளடைவில் சரியாயிரும். இந்த சைனஸ் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இதுதான் சொல்யூஷன், வேறு சொல்யூஷனே கிடையாது. ஆஸ்மா பிரச்சனை, அப்புறம் வீசிங் பிரச்சனை, ஏன் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை விடுங்க, மற்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் இதுதான் சொல்யூஷன். நீங்கள் தவறான சூழலே உடலுக்கு செஞ்சுக்கிட்டு உடலுக்கு கரெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அப்படி கரெக்டு ஆகாது. உணவை பொறுத்தே உடல் இயக்கம் அமைகிறது. இப்போ சாப்பிட்டது பயங்கர சளி உருவாகிட்டு தான் இருக்குது. காரணம் என்னென்னா அது வந்து அந்த உணவோட இயல்பு, உணவு மேலே தப்பு கிடையாது, நமக்கு இங்கே தப்பாக இருக்குது. எதை வந்து நம்ம சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுக்கு தான் உண்மையிலேயே இந்த அறிவு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த அறிவு கொடுக்காத நிலையில் கூட நம்ம வந்து நல்லா தான் இருந்தோம். எதை வந்து சாப்பிட முடியும் சாப்பிட முடியாதுங்கிறத தேர்ந்தெடுத்து இயல்பான ஒரு ஐந்தறிவு உயிரினமாக இருக்கிறப்ப கூட அந்த திறமைங்கிறது எல்லாருக்குமே இருக்குது, எல்லா உயிருக்குமே இருக்குது. முதல்ல ஒரு உயிர் என்ன பண்ணுது, அதோடைய உணவாங்கிறத மோந்து பார்க்குது, அதுக்கப்புறமா அதை நக்கி பார்க்குது, அதுக்கப்புறமா தான் அதை வந்து சாப்பிடுது இல்லையா. அதே போல் நம்மளும் ஒரு உணவு எடுத்துக்கோங்க, இயற்கை நிலையில் இருக்கக்கூடிய உணவை மோந்து பாருங்கள், அப்புறம் நக்கி பாருங்கள், அப்புறம் கடிச்சு பாருங்கள், அப்புறம் சாப்பிடுங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த சமைக்கான உணவுகளை எடுத்துக்கோங்களேன், அரிசி இருக்குது, தானிய வகை இருக்குது, இதை வந்து முதல்ல மோந்து பாருங்கள், அப்புறமா வாயில் வச்சு பாருங்கள், நக்கி பாருங்கள், அப்புறம் மென்று பாருங்கள், சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை வேக வச்சு ஒரு பசையாக மாற்றி அந்த புக்கு பைண்டு பண்ணுறதுக்கு ஒட்டுறோம் இல்லையா பசை,
அந்த பசையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே சாப்பிட்றோம். சாப்பிட்றப்ப என்ன ஆகுது, உள்ளே பசை ஃபார்மேஷன் நடக்குது, சளி. அந்த பசை தான் சளியாக மாறுது. மாவுச்சத்தை அதிகமாக சாப்பிட சாப்பிட கொழுப்பு உருவாகும், கொழுப்புலேருந்து சளி உருவாகும். இப்படி தான் உடம்பு நமக்கு வந்து கெட்டு போயிட்டுருக்கு. அப்போது எந்த உணவை மோந்து பார்த்து நக்கி பார்த்து கடித்து பார்த்து நல்லா சாப்பிட முடியுது, பழங்கள் தானே சாப்பிட முடியுது. மோந்து பார்த்தாலும் வாசனையாக இருக்குது, கடித்து பார்த்தாலும் நல்லா ஈஸியாக கடிக்க முடியுது. அப்புறம் மென்று சாப்பிட்டாக்க சுவையாகவும் இருக்குது. இதே ஒரு இறைச்சி உணவை அப்படி பார்க்க முடியுமா, நம்ம ஒரு மோந்து பார்த்தாக்க வாசனையாக இருக்குமா, இல்லை கடித்து பார்த்தா மெல்ல முடியுமா, முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறோம், வேக வைக்கிறோம், சமைக்கிறோம், பொரிக்கிறோம், என்னமோ பண்ணுறோம். இது மாதிரி தான் நம்ம எது எதெல்லாம் அப்படியே நம்மளால் சாப்பிட முடியுது அதுதான் நமக்கு உடம்புல சளி உற்பத்தி பண்ணாது. அப்படி பார்த்திங்கன்னா பழங்கள் தான். இப்போ பழங்கள் அப்படியே சாப்பிட்றப்ப தான் உடம்புல அது சளி உற்பத்தி பண்ணாது. மற்ற உயிர்கள் மாற்றி மாற்றி உணவுகள் எடுத்துக்கிறப்போ அந்த உயிருக்கு தொந்தரவாக ஆகுது. இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் நாய் வளர்ப்பீங்க, இப்போ அந்த நாய்க்கு பார்த்திங்கன்னா நம்ம மனித உணவுலாம் கொடுத்து கொடுத்து அதுக்கு நோய் வர ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாட்டுக்கு பார்த்திங்கன்னா மனித உணவு கொடுத்து கொடுத்து அதுக்கு நோய் வர நிலை ஏற்படும். பருத்தி கொட்டை புண்ணாக்கு இது மாதிரிலாம் மாட்டுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அந்த மாட்டுக்கு தான் வயிறு உப்பசமாகுது, வீங்கி போகுது, பல தொந்தரவுகள் வரதுக்கு காரணமாக இருக்குது. மாடு சாப்பிட வேண்டியது இலை தழை இது மாதிரி தான். அப்போ இது மாதிரி சாப்பிட்றப்போ மாட்டுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் வரது கிடையாது. மனித கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய மிருகங்களுக்கு உயிரினங்களுக்கு மட்டும்தான் நோய்ங்கிறதே வருது. அப்போ இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தானிய உணவுலேருந்து நீங்கி நம்ம சளியற்ற உணவு முறைக்கு வர்றப்போ உடம்பு உண்மையிலேயே ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா இருக்கிறப்ப உடம்பை பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். நல்லா இருக்கீங்க இன்றைக்கி, உங்கள் உடம்பை இன்றைக்கிலேருந்தே பார்த்துக்க ஆரம்பிங்க, நாளடைவில் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கிற இல்லை இது வரைக்கும் முன்னாடி சாப்பிட்ட தானிய உணவு அந்த கழிவுகள் நச்சுத்தன்மை இது எல்லாத்தையும் நம்ம உடல்லேருந்து வெளியெடுக்கணும்னா நம்ம உடம்பை சுத்தப்படுத்தணும், கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணணும். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். குழப்பம் சந்தேகம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கீழே நம்பர் வருது, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிக்கிட்டு முறைப்படி அந்த உடல் தூய்மை பயிற்சிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் நம்ம செய்கிறதுனால நம்ம உடம்பில் இருக்கிற பழைய சளி கழிவுகளையும் நீக்க முடியும், புதுசாக சளி உற்பத்தி ஆகாமல் நம்ம உடம்பை பார்த்துக்க முடியும், உறுப்புகள் அழுகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற இந்த உணவு தான் அந்த மஞ்சள் கலரில் சளியாக மாறி வந்ததுன்னு சொன்ன பார்த்திங்கன்னா இதுதான் எல்லா உறுப்புலையும் போய் படியுது. எல்லா உறுப்புலையும் இது மாதிரி போய் படிஞ்சதுனா என்னாகும், உறுப்புடைய செயல்திறனுங்கிறது கண்டிப்பாக பாதிப்படையும். மஞ்சள் கலரில் பசை போயிட்டு உறுப்பில் அங்கங்கே படிஞ்சிருக்குன்னா கற்பனை பண்ணி பாருங்களேன், கிட்னியில் அப்படி படியுது, லிவரில் அப்படி படியுது, இது மாதிரி எல்லா இடத்துலையும் படிதுன்னா எப்படி இருக்கும், குடலில் அப்படி படிதுன்னா எப்படி இருக்கும். அந்த அறுவறுப்பான சூழ்நிலையிலேருந்து நல்ல ஒரு தெளிவான அழகான ஆரோக்கியமான உணவு முறைக்கு நீங்கள் எல்லாருமே மாறணும். அதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள், ஒரு தெளிவான வாழ்க்கை முறையை நீங்களே அமைச்சுக்கோங்க. ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள், நான் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, எளிமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பைசா நம்ம செலவு பண்ண வேண்டாம், வீட்டிலேருந்தே நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ணுமா, அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் என்ன பண்ணுறது, தேங்காய் பழம் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், எளிமையானது, விலை குறைவானது. இல்லை மற்ற பழங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கனாலும் செலவு பண்ணிட்டு போங்க. நாளைக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு நம்ம எங்கேயோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நூற்றுக்கணக்கில் செலவு பண்ணிட்டு தான் போங்களேன். ஏன், சாப்பிட்றதுக்கு தானே நம்ம உயிர் வாழ்கிறோம். அப்படின்னா ஆரோக்கியமாக சாப்பிட்றதுக்கு நம்ம உயிர் வாழணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். சாப்பிட்றதுக்கு தான் உயிர் வாழணும், ஆனால் ஆரோக்கியமாக சாப்பிட்றது தான் உயிர் வாழணும். சாப்பிட்றது உயிர் வாழணும், கண்டதை சாப்பிட்டு அப்படியே இது பண்ணுறது கிடையாது. ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும். அதுக்கு செலவு பண்ணுறத மருத்துவத்துக்கு நீங்கள் போய் ஃப்யூச்சரில் செலவு பண்ணுறத, இப்போ இது மாதிரி பழங்கள் காய்கறிகள் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இது மாதிரி சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் பழங்கள் பச்சை காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் வாங்கி நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டிங்கன்னா, கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா, இது இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் உடம்பை ஃப்யூச்சராக நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. பாலிசி கட்டுறாங்க, இன்சூரன்ஸ் பாலிசி அந்த பாலிசி எல்லாம் கட்டுறாங்க, அதெல்லாம் ஏன் கட்டுறாங்க, நாளைக்கு ஏதாவதுன்னா உடம்பை பார்த்துக்கிறதுக்கும் இல்லை ஏதாவது பைக்கு காரு இதுக்கு எல்லாத்துக்கும் கவர் ஆகிறது தானே கட்டுறாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இன்றைக்கி ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு நல்ல ஆரோக்கியமான காய்கறி வாங்குறதுக்கு செலவு பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான். இதை உங்கள் உடம்பை இன்சூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் செலுத்தி அதை வந்து பாதுகாக்கிறீங்க. உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, பணத்தை வந்து உணவுக்கு பார்க்காதீங்க. தங்கம் வாங்கி போடுறீங்க, நெக்லஸ் வாங்கி போடுறீங்க, ஒரு இடத்துல லேண்ட் வாங்கி போடுறீங்க, இப்போ லட்சக்கணக்கில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க, இதுக்கெலாம் மனம் வருது. ஏன் ஆரோக்கியமாக பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு ஏன் மனம் வர மாட்டேங்குது? மனத்தை அதுக்கு கொண்டு வாங்க. ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு ஹோட்டல் போனால் 2000-3000 செலவாகுது. உண்மையிலேயே நம்ம எல்லாம் நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்கும் ஆடம்பரமாக நம்ம செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை ஆரோக்கியத்துக்கு கொண்டு வர பாருங்கள். நல்ல பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க, நட்ஸ் வெரைட்டி சாப்பிட்றதா அது எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் என் யூடியூப் வீடியோஸ்லையும் கொடுத்துருக்கேன்.
அந்த மாதிரி செலவு பண்ணி உங்கள் உடம்பை நீங்களே பாதுகாப்பாக வச்சுக்கோங்களேன். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே இருங்க, நிறைய நல்ல பதிவு கொடுத்துட்டே இருக்கேன். அடுத்த வீடியோ பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.